Hello all, welcome to Study Buddy. In this video, Tamil optional previous year questions பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்ஷனல் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படினு சொல்றேன். நம்ம கிளாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெக்கார்டட் वीडियोस இருக்கும். அடுத்து previous year question paper நம்ம analyze பண்ணுவோம். Previous year question paper நம்ம 20 years உடைய questions நம்ம analyze பண்ணுவோம். அடுத்து பார்த்தோம்னா டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்கும் அப்படினா இப்போ இந்த வீக்ல என்ன போஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோமோ வீக்கெண்ட்ல உங்களுக்கு क्वेश्चंस வந்துரும். அந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டிஸ்கஷன் லைவ் கிளாஸ்ல இருக்கும். இது இப்படி தான் நம்மளுடைய ஆப்ஷனல் கிளாஸ் போகும். இது இல்லாம உங்களுக்கு வந்து பேப்பர் 1 மட்டும் வேணும் இல்ல பேப்பர் 2 மட்டும் வேணும் அப்படி இல்லனா எனக்கு இந்த பர்టిక్యులர் டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுனாலும் நீங்க கேட்கலாம். மென்டாரிங் கோர்ஸ் மாதிரி வேணும்னாலும் கேட்கலாம். சோ நீங்க कांटेक्ट பண்ணி details கேட்டுக்கோங்க. இந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி details கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிளாஸ் பார்க்கலாம். இந்த क्वेश्चन பாருங்க 2015 ல கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு லைன் கொடுத்திருக்காங்க. இந்த லைன்ல இருந்து இவள் உயிர்த்தவ சிறிது காமமோ பெரிதே இந்த முடியும் குருந்தகை செய்யுளில் பொதிந்துள்ள உள்ளுரையை விவரிக்க. அந்த உள்ளுரை என்ன அப்படினு கேக்குறாங்க. அடுத்த क्वेश्चन பாருங்க 2017 ல கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா ரெண்டு லைன் மட்டும் கொடுத்துட்டாங்க அதை एक्सप्लेन பண்ணனும் நம்ம. சோ இது பார்த்தோம்னா இன்னும் பாடுக பாட்டே அவர் நன்னெடும் குன்றம் பாடிய பாட்டே. இந்த பாடலும் வரிகளும் இதுக்கு முன்னாடி வந்த क्वेश्चनல கொடுத்த வரியும் ஒரே பாடல்ல இருந்தா கேட்டிருக்காங்க. பாருங்க 2015 ல ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க அதே இது 2017 ல ரிபீட் ஆகுது அதே பாட்டு. அதுக்கு முந்தின வருஷம் 2017 ல ஒரு क्वेश्चन கேக்குறாங்க என்னன்னா குருந்தொகை பாடல்களில் இடம்பெறும் தோழியின் செயல்திறன்கள். இந்த தோழியின் செயல்திறன்களுக்கும் நம்ம இந்த பாடலை எழுதணும். அது இல்லாம தோழி அறத்தோடு நிற்றல் பற்றி விவரிக்க. அந்த அறத்தோடு நிற்றல் அப்படின்றதை கேட்டாலும் இந்த பாடலை எழுதலாம். இப்ப பாருங்க மொத்தமா 4 क्वेश्चनக்கு நம்ம ஒரு பாட்ட படிச்சாலே போதும் ஆன்சர் பண்ண முடியும். சோ 4 क्वेश्चन வந்து ஆல்ரெடி ரிபீட் ஆயிருக்கு. பார்த்தோம் அப்படினா இப்ப 20 வருஷம் क्वेश्चन பேப்பர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனா 10 வருஷம் அதாவது 2020 ல இருந்து 2010 இருக்குலையா அந்த 10 வருஷம் क्वेश्चन ரிபீட் ஆனது அது வந்தது எல்லாமே அதுக்கு முந்தின வருஷம் क्वेश्चनல இருந்தா ரிபீட் ஆயிருக்கும். சோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா மினிமம் 10 இயர்ஸ் ஓட क्वेश्चनை நம்ம சால்வ் பண்ணி வைக்கணும். அப்படி வைக்கும் பொழுது நம்ம அடுத்து எந்த மாதிரி क्वेश्चन கேட்டாலும் நம்மளால அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். சோ இப்போ இந்த क्वेश्चनக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பாடலை கண்டிப்பா எழுதணும். ஏனா இந்த பாடல் வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த பாட்டோட பேக் ஸ்டோரி என்ன அப்படின்றதை நான் சொல்றேன். என்ன அப்படினா தலைவன் தலைவி ரெண்டு பேர் இருக்காங்க. தலைவன் வந்து தலைவியை பிரிஞ்சு போயிருக்காங்க. சோ அப்ப வந்து தலைவி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தலைவன் இல்லாததனால. அப்போ வந்து அவங்க பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படினா தலைவியோட உடல் மெலிஞ்சிருக்கு அவங்க நார்மலா இல்ல அவங்களோட நமக்கு தெரியும் இல்லையா அம்மா அப்பாக்கு தெரியும் அவங்களோட బిహేవియర్ல ஏதோ चेंजेस இருக்கு இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல அப்படினு சொல்லிட்டு பயப்படுறாங்க. சோ அப்போலாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படினா கட்டுவீச்சு அப்படினு சொல்வாங்க. கட்டுவீச்சு அப்படினா யாரேனா குறி சொல்றவங்க. குறி சொல்றவங்க வந்துட்டு ஒரு படி அரிசி அரிசியில நெல் ஒரு படியில நெல் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த சோழி எல்லாம் உருட்டி நம்ம வந்து அவங்க தெய்வத்திட்ட இருந்து வாக்கு கேட்டு சொல்ற மாதிரி சொல்வாங்க அதுதான் வந்து குறி சொல்றது. அப்போ இவங்க தலைவியை உட்கார வச்சிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க தலைவியோட அம்மா வந்து கட்டு வீசிட்டு கேக்குறாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ வந்து தோழிக்கு தெரியும் ஏன் இவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது தோழிக்கு தெரியும். அப்போ தோழி வந்து டைரக்டா வந்து இவங்க காதல் வயப்பட்டு இருக்காங்க அதனால இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. அதனால இந்த பாட்டு மூலமா அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சோ அதுலதான் வந்து இன்டைரக்டா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதுலதான் உள்ளுரை வரும். சோ இந்த க்வெஸ்சனுக்கு பார்க்கும்போது உள்ளுரையை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த பாட்டை எழுதணும். இந்த பாட்டை பாருங்க அகவன் மகளே அகவன் மகளே அகவன் மகளே. அகவன் மகளே அப்படின்றது என்னன்னா சாமியை கும்பிட்டு அந்த கட்டுவீச்சு வந்து குறி சொல்றாங்க. சோ அவங்கள தான் வந்து அகவன் மகளே அப்படின்னு சொல்றாங்க. சாமியை அழைத்து கூப்பிடும் கட்டுவீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. மனவு கோப்பு
கோப்பு அன்ன. மணவு கோப்பு அப்படின்றது என்னென்னா, இப்போ மணவு அப்படின்றது என்னென்னா சங்குகள் இருக்கு இல்லையா, அதுதான் மணவு. கோப்பு கோப்பு அப்படின்னா எல்லாத்தையும் கலந்து அந்த சங்குகள் எல்லாத்தையும் கோர்த்து அந்த மீனிங் தான் கோப்பு. இப்போ நார்மலாக இப்போ நம்ம சொல்லுவோம் ஃபைல் அப்படின்னா கோப்புன்னு சொல்லுவோம். ஏன் அப்படி ஃபைலுக்கு வந்து கோப்புன்னு சொல்கிறோம், அந்த ஃபைலில் பேப்பர்ஸை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கோர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மீனிங் தான் இங்கேயும், சங்குகளை கோர்த்து அந்த மீனிங்கில் வரும். சங்குகளை கோர்த்து அவங்க மாலையாக அணிஞ்சிருப்பாங்க, அந்த அந்த கட்டு வீச்சிருக்காங்க இல்லையா அவங்க. மணவு கோப்பு அன்ன. நன்னெடும் கூந்தல். நன்னெடும் கூந்தல் அப்படின்னா நீண்ட கூந்தல்களை உடைய அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கட்டுவீச்சியோடைய தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அகவன் மகளே அகவன் மகளே, மணவு கோப்பு அன்ன, நன்னெடும் கூந்தல். அடுத்து பாருங்கள், திரும்பவும் அகவன் மகளே, திரும்பவும் அவங்களதே சொல்கிறாங்க. பாடுக பாட்டே. பாடுக பாட்டேனா நீங்கள் பாட்டு பாடுங்க. இது எல்லாமே வந்து தோழி தான் சொல்கிறாங்க. இன்னும் பாடுக பாட்டே. அப்போ பாடுக பாட்டேன்னு சொல்லிட்டு இன்னமும் பாடுங்க, இன்னமும் நீங்கள் நிறைய பாடுங்க. அவர் நன்னெடும் குன்றும் பாடிய பாட்டே. இப்போது இங்கே தான் அவங்க என்ன அந்த மெயின் பாயிண்டே சொல்கிறாங்க. அவர் அப்படிங்கும்பொழுது அந்த தலைவன், தலைவனுடைய குன்று சிறப்பு, அதாவது இது வந்து குறிஞ்சி நிலம் இல்லையா, ஸோ அவங்களுடைய குன்று மலை அதோடைய சிறப்பை இன்னும் பாடுங்க, அப்போ தான் என்ன ஆகும், தலைவியுடைய நோய் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க, ஜென்ரலாக கட்டுவீச்சு நீங்கள் பாடுங்க, அவங்கள கட்டுவீச்சு எப்படி இருக்காங்கன்றது சொல்லிட்டாங்க. அடுத்து கீழே வந்துட்டு அவர், அவர் அப்படிங்கும்போது தலைவன், அவங்களுடைய குன்ற சிறப்பை பற்றி பாருங்கள், நீங்கள் குன்ற சிறப்பை பற்றி பாடினீங்க அப்படின்னா தலைவியுடைய நோய் நீங்கிவிடும். அப்போது அடுத்து தான் வந்து இவங்களுக்கு யோசனை வரும், இவங்க ஏன் தலைவியுடைய நோய் போக்குறதுக்கு குன்ற சிறப்பை பாட சொல்கிறாங்க, அப்போ இவர் யார், அப்போது அக்கா தலைவி வந்து காதல் வயப்பட்டு இருக்கா, ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு விரைவில் திருமணம் பண்ணி வைங்க அப்படின்றத இன்டைரக்டாக தோழி தெரிவிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் அறத்தோடு நிற்றல் அப்படின்னு அர்த்தம். அறத்தோடு நிற்றல். அறத்தோடு நிற்றல் அப்படின்றதுன்னா தலைமக்களின் வாழ்வை அறவழியில் நிலைப்படுத்த பிறர் அறியாமல் கொண்ட காதல் உண்மையை உரியவருக்கு உரியவாறு எடுத்துரைப்பது, அதுவே அறத்தோடு நிற்றல். என்னன்னா தோழி வந்து அறத்தோடு நிற்கிறாங்க, எதுக்காக, தலைவியோடைய காதலை அவங்க பெற்றோர்கள் அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்காக தோழி அறத்தோடு நிற்கிறாங்க. அதனால தான் கட்டுவீச்சு மூலயமா இவங்க இன்டைரக்டாக சொல்கிறது தான் இந்த இடத்துல உள்ளுரை. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளுரைனா என்ன அப்படின்னு எழுதுகிறோம். உள்ளுரை அப்படின்னா என்னென்னா சங்க இலக்கிய பாடல்களில் வெளிப்படையாக சொல்லாமல், அதாவது வெளிப்படையாக ஒரு பொருளை வந்து குறிக்காமல் வேற ஏதோட ஒப்பிட்டு அந்த பொருளை வந்து குறிப்பால் உணர்த்துறது தான் உள்ளுரை அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதில் என்னென்னா வெளிப்படையாக என்னென்னா தலைவி தலைவனை விரும்புகிறாங்க, காதல் வயப்பட்டு இருக்காங்க அப்படின்னு வெளிப்படையாக சொல்லாமல் தோழி என்ன செய்கிறாங்க, அவருடைய குன்ற சிறப்பை பற்றி நீங்கள் பாடுங்க, இன்னும் பாடுக பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களோட நோய் தீரும் அப்படின்னு ஒரு குறிப்பால் உணர்த்துறாங்க. இதுதான் இந்த பாடலுடைய உள்ளுரை. இப்போது நம்ம அந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாடலை எழுதுறீங்க, அடுத்து பாடலை எழுதி முடிச்சுட்டு உள்ளுரைனா என்ன அப்படின்னு எழுதணும், அதுக்கப்புறம் பொருள் எழுதணும், பாடலுடைய பொருள் எழுதணும், இந்த உரை விளக்கம் இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா உள்ளுரை விளக்கம் அப்படின்னு போட்டுட்டு இந்த உள்ளுரையாக என்ன சொல்ல வராங்க தோழி அப்படின்றத எழுதணும். அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர். செகண்ட் க்வெஸ்சனுக்கு என்ன அப்படின்னா, இந்த பாடலை நமக்கு கொடுத்துட்டாங்க. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இன்னும் பாடுக பாட்டே, அவர் நன்னெடும் குன்றம் பாடிய பாட்டே. இப்போது இதில் வந்து இடம் சுட்டி பொருள் விளக்குக அப்படின்னு தான் க்வெஸ்சன் கேட்பாங்க நமக்கு, பாடல் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா. அப்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இது எந்த திணை அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், கூற்று யாருடைய கூற்று, திணை துறை இது எல்லாமே எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அடுத்து முப்பொருள் விளக்கம் எழுதணும். ஏன்னா முப்பொருள் விளக்கம் எழுதினாதான் இந்த க்வெஸ்சனுக்குரிய ஆன்சர் முழுமை பெறும். அது நம்ம பார்க்கலாம். முப்பொருள் விளக்கம் அப்படின்றது என்னென்னா, முதல் பொருள் என்ன, கருப்பொருள் என்ன, உரிப்பொருள் என்ன, இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். முதல் பொருள் அப்படின்னா நிலமும் பொழுதும். நிலம் நமக்கு தெரியும், இந்த பாடல் குறிஞ்சி நிலம், அதனால் முப்பொருளில் நிலம் குறிஞ்சி நிலம். பொழுது வந்து பகற்பொழுது. பகற்பொழுதில் தான் வந்து கட்டுவீச்சு என்ன சொல்லுவாங்க, குறி சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து பகற்பொழுது. கருப்பொருள் இதில் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தலைவனுடைய குன்ற சிறப்பை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இது குன்றம். குன்றம் அப்படின்றது எந்த குறிக்கும்? குறிஞ்சி நிலத்துடைய குன்று, மலைப்பகுதியை குறிக்கும். சங்கு, சங்கவும் என்ன பண்ணும்? குறிஞ்சி நிலத்துடைய கருப்பொருள். இது ரெண்டுத்தையும் எழுதி முடிச்சுட்டு அடுத்து உரிப்பொருள் என்ன? உரிப்பொருள் அப்படின்றது ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒரு உரிப்பொருள் இருக்குது. இப்போ குறிஞ்சி நிலம் அப்படின்றது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் அப்படின்றது. ஸோ நீங்கள் இதை எழுதி முடிச்சிடணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திணை வந்து குறிஞ்சி திணை, நமக்கு ஆல்ரெடி தெரியாது. கூற்று வந்து இதில் அறத்தோடு நிற்றல், யார்? தோழி. தோழி அறத்தோடு நிற்றல். இப்போ நம்ம அறத்தோடு நிற்றல்னா என்னென்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இந்த பாடலில் தோழி அறத்தோடு நிற்றல் தான் மெயின் கான்செப்ட். ஸோ இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ரெண்டாவது க்வெஸ்சனுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த முழுமையாக அந்த பாடலை எழுதணும். பாடலை எழுதிட்டு அதோடைய விளக்கம் நம்ம கொடுக்கணும். விளக்கத்தை கொடுத்துட்டு இடம் பொருள், அந்த இடம் பொருள் என்ன அப்படின்னா, இது யார் பாடினாங்க, திணை என்ன, கூற்று என்ன, அடுத்து முப்பொருள் விளக்கம், இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அவ்வளோதான். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா நாலு க்வெஸ்சனுக்கு ஒரே ஆன்சர் தான். எப்படின்னா, நீங்கள் ஒரு பாட்டு ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். தமிழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப என்னென்னா ஈஸி தான் எல்லாமே. பட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது தான். நம்ம இதை வந்து கஷ்டமாகவும் படிக்கலாம், பட் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போ நீங்கள் க்வெஸ்சன் வந்து இந்த பாடல்லேருந்து எப்படி நீங்கள் க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கம்பைல்டாக நமக்கு ஒரு ஆன்சர் இருக்குது அப்படிங்கும்போது இந்த பாட்டை வச்சு நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி தான் நம்ம கிளாஸஸ் எப்பயுமே போகும். எப்படின்னா, இப்போ நம்ம பாட்டு பார்க்குறோன்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ஏதாவது கேட்டிருக்காங்களா, அதை அனலைஸ் பண்ணியிருப்போம். அந்த பாடல் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எல்லா டாபிக்ஸுமே இப்படி தான் நம்ம கவர் பண்ணிட்டு வரோம். அது இல்லாமல் நம்ம வீக்லி ஒன்ஸ் லைவ் கிளாஸஸ் இருக்கும். எப்படின்னா, இப்போ நம்ம டெஸ்ட் சீரீஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதோட டிஸ்கஷன் இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூ ஆல்.